is finally woven linen. So இன்றைக்கும் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். Even today, let's see about the next things. So அதுக்கு முன்னாடி இப்போ புது பேர் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால Before that, because many new people had came now. First, உங்களுக்காக இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை உள்ள எப்படி இருக்கும் என்ற ஒரு சின்ன டூர் மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். So I had prepared like a tour for you to show what are the things inside the tabernacle. நாம அத பார்க்கலாம். Let's see that. So இதுதான் மோசேயினுடைய இந்த நியாயப்பிரமாணம். So this is the tabernacle of Moses. இது வாசல். வாசலுக்கு அடுத்து இப்போ ஆசரி கேட் தகன பலி பலிபீடம். After gate there is the altar of burnt offering. அதிலிருந்து வெண்கல தொட்டி. வெண்கல தொட்டியை தாண்டி போனோம்னா ஒரு கூடாரம் இங்க இருக்குது. சோ இந்த கூடாரம் வந்து ரெண்டு விதமான அறைகளா பிரிக்கப்பட்டிருக்குது. சோ this tent has been divided into two rooms. உள்ள நாம போய் பாப்போம். Let's go inside and see. So first இதுதான் தூப வர்க்கத்தின் பெட்டி. நேரா நாம பார்த்தோம்னா தூப வர்க்கத்தின் பெட்டி இருக்குது. So if we see towards our straight, we can see the altar of incense. அதுக்கு அடுத்து then இங்க நம்ம இடது புறம் பார்த்தோம்னா இங்க விளக்கு தண்டு இருக்குது. When we see towards the left, we can see the lamp stand. So விளக்கு தண்டு கடுத்தது நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த Let's see. வலது பக்கத்துல இருக்கக்கூடிய அப்பத்தின் மேஜை. This is towards the right, the table of bread. Table of showbread. So இந்த மூணு table of showbread பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடியவைகள். So these are all the things which are in the holy place. இதையும் தாண்டி நம்ம போறோம்னா இங்க ஒரு திரை இருக்கதை நம்ம பார்க்கிறோம். So after this we can find a veil. So இந்த திரையை தாண்டி நம்ம போறோம்னா அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். So if we go across the veil, that's the most holy place. So இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் நான் உங்களை கூட்டிட்டு போறேன். So I want to take you all the way to this most holy place too. இதுதான் அந்த சாட்சியின் பெட்டி. So this is the table of testimony. Like altar of testimony. So inga mele neenga pathinga rendu kerubingal vande inda pettiya vande ipo moodi maraithirukanga kaaval kaathirukanga. On the top of that we can find two angels, the cherubims. They are protecting this ark of testimony. So idha nama therandu paathona if we open and see this, so inga moonru vishayangal irukadha nama paakkrom. We can see there are three things. ஒண்ணு வந்து இப்ப இந்த மன்னா வைத்திருக்க கூடிய இந்த பொற்சாடி. One is the golden vessel which contains the manna. இப்ப அதுக்கு அடுத்து வந்து இப்போ இந்த 10 கட்டளைகளை எழுதின கல்வெட்டுகள், நியாயப்பிரமாண கல்வெட்டுகள். Then the plate where the 10 commandments is mentioned. அப்புறம் ஆரோனுடைய கோல். Then Aaron's rod. சோ இந்த மூணு விஷயங்களுமே இதுக்குள்ள வச்சு இந்த பெட்டியை வந்து ஆண்டவர் மூட சொல்லியிருக்கார். So God told to close this one through keeping these three things inside. So இது எல்லாமே தான் இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இங்க இருக்குது. So all these things are inside the tabernacle here. So முதல் நாள் வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருந்தேன்னா இப்போ இந்த மொத்த ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுமே மூன்று முக்கியமான பொருட்கள்னால இதை தயாரித்து இருக்காங்க. So on the first day I told for making the tabernacle they used three different things. சோ மூணு அந்த மூன்று முக்கியமான விஷயங்களை ஃபர்ஸ்ட் நாம பார்த்தனா தங்கம், இரண்டாவது வெள்ளி, மூன்றாவது வெண்கலம். Among the three things when we see there's the gold, the silver and the bronze. சோ அந்த தங்கம் மட்டுமே எவ்வளவு தங்கம் அதுக்குள்ள யூஸ் பண்ணிருக்காங்க நாம பார்த்தோம்னா. சோ when we see the amount of gold they used for the tabernacle. சோ கிட்டத்தட்ட 29 தாலந்து தங்கம். Almost it's 29 talents of gold. சோ போன தடவை நான் ஒரு தாளந்துன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து விளக்கு தண்டை மாத்திரம் உருவாக்குறதுக்கு ஒரு தாளந்து தங்கத்தை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க.
லாஸ்ட் டைம் ஐ டோல்ட் அபவுட் ஒன் டேலண்ட் ஆஃப் கோத் தே ஜஸ்ட் யூஸ் தட் ஃபார் மேக்கிங் தி லேம்ப் ஸ்டாண்ட் ஆனா மொத்த ஆசிரியை கூடாத்தையும் உருவாக்குறதுக்காக 29 தாலந்து தங்கத்தை வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க பட் ஃபார் மேக்கிங் த ஹோல் டேபர்நாக்கல் தே யூஸ்ட் ஆல்மோஸ்ட் 29 டாலன்ஸ் ஆஃப் கோல்ட் சோ இந்த இதுல ஒரு தாலந்து தங்கத்தை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 35 கிலோகிராம் தங்கத்துல நம்ம சொல்ல முடியும் சோ இஃப் வி கால்குலேட் ஃபார் ஒன் டேலண்ட் ஆஃப் கோல்ட் வி கேன் ஈக்குவல் தட் வித் 35 kg ஆஃப் கோல்ட் சோ இப்போ 35 கிலோ நம்ம இந்தியன் ரூபால நம்ம தங்கத்துடைய ரேட்டை கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 14 கோடி வருது சோ இஃப் வி கால்குலேட் தி 35 kg ஆஃப் கோல்ட் அக்கார்டிங் டு தி இந்தியன் மணி இந்தியன் கரன்சி இட்ஸ் ஈக்குவல் டு மோர் தென் 14 க்ரோர்ஸ் சோ அப்ப அந்த மாதிரி 29 தாலந்து தங்கத்தை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 பில்லியன் கணக்கு வருது சோ இஃப் வி கால்குலேட் தி பிரைஸ் ஃபார் 29 டாலன்ஸ் ஆஃப் கோல்ட் then it's equal to 13 billion rupees so ஏற்கனவே நாம பார்த்த விஷயங்கள தான் நான் இன்னைக்கு சில பேர் புதுசா வந்திருக்கறனால இன்னொரு தடவை நம்ம இத ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க ஷார்ட்டா these are all the things which we had just shown before but because today many new people came so I am explaining again so இந்த தங்கம் எல்லாமே எப்படி கிடைத்தது நாம பார்த்தோம் ஆண்டவர் எகிப்தியர்கள் கிட்ட இருந்து இஸ்ரவேல்ல இருக்க இத எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்தார் We saw how these golds can be acquired by them when they were in Egypt. Israel people, they found favor in the eyes of them and God gave through them. So, கர்த்தருடைய பார்வையில வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இஸ்ரவேலர்கள் கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது அவங்க கிட்ட எந்த ஒரு கருவிகளும் கிடையாது இந்த எகிப்தியர்களை எதிர்த்து போறதுக்காக So if we see through the eyes of God, we cannot see any weapons or we cannot see any materials the Israel people are having to fight against the Egyptians. ஆனாலும் எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு வரும்போது கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறது நம்ம வேதத்துல பார்க்கிறோம். But when the Egyptians chasing behind the Israelites, we can see God, he was protecting them. மிக அற்புதமா இந்த செங்கடல்ல வந்து அவர்கள் நடந்து போறதுக்கும் ஆண்டவர் வழியை வகுத்தார். Amazingly God he had prepared the way for them to cross the Red Sea so adhe pole inda thangam kadaikiradhukagavum egipthergalukku devan I mean egipthergalukku inda thangam kadaikiradhukaga kathar israelergalukku avar kirubai kudutha so also God he has given grace in the eyes of like israelites to get this gold from egyptians so ipo inda asari kudathukulla irukkakoodiya inda vishayangala nama paarthona So if we see the things which are inside the tabernacle இங்க முதன் முதலாக இந்த கதவின் வழியாக வரக்கூடிய எந்த ஒரு மனுஷனுமே எதை சந்திக்கிறான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் தகன பலிபீடத்தை அவர் சந்திக்கிறார் So the ones who are entering through the gate the first thing which he is facing is the altar of tabernacle தகன பலிபீடத்துக்கு அடுத்து அவங்க வெண்கல தொட்டியை சந்திக்கறாங்க So after the altar of burnt offering they are meeting the bronze laver சோ வெண்கல தொட்டியா அவங்க தாண்டி இந்த கூடாரத்துக்குள்ள போகும்போது நேரடியாக எதை சந்திக்கிறாங்க பாத்தீங்கன்னா தூப வர்க்கத்தின் பெட்டியை அவங்க சந்திக்கிறாங்க சோ ஆஃப்டர் கிராசிங் தி லைக் தி பிரான்ஸ் லேவர் when they are entering the tent they are entering and facing the altar of incense சோ அதையும் தாண்டி அவங்க நேரா உள்ள போனாங்கன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து அந்த திரையை தாண்டி உள்ள போகும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துல சாட்சியின் பெட்டியை ஜனங்க அங்க பார்க்க முடியும் So after crossing that one when they go towards the most holy place they can see the ark of testimony inside. இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு லைன்ல நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இந்த நான்கு பொருட்களையுமே நம்ம ஜாயின் பண்ண முடியும். If we join them all together then we can join the four things in this four format. So இந்த தகன பலிபீடம், வெண்கல தொட்டி, தூப வர்க்கத்தின் பெட்டி, அப்புறம் சாட்சியின் பெட்டி. So this altar of burnt offering and the altar of incense and also the ark of testimony and also the ark of covenant so in the naalume or vertical line la nama join panna mudiyum so we can join these four things in a vertical line adhe nethla parisuddha salathile rendu porutkal innum adhigama irukadhu adhu enna nu paathona edathu pakkam vengala edathu pakkam vande inda kutta vilakku அதே போல வலது பக்கம் வந்து அப்பத்தின் மேஜை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் At the meantime, when we see in the left side, there is the lampstand and in the right side, there is the table of showbread. So, இது ரெண்டுமே எதை குறிக்கிறது நம்ம பார்த்தோம் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஹரிசான்டல் லைன்ல நம்ம ஜாயின் பண்ண முடியும் So, we can join this one in a horizontal line. So, இது ரெண்டுத்தையுமே இப்ப நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது சிலுவையை குறிக்கக்கூடிய ஒரு சாயல்ல இது அமைக்கப்பட்டிருக்கு
So if we mix together, then it's representing the image of a cross. So இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுமையாவே அப்ப நம்ம பார்த்தோம்னா இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கு. Then when we see as a whole this tabernacle, it's representing Jesus Christ. So அத குறித்து தான் ஒரு ஒரு பகுதியா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லீங்களா? So about that we are seeing each and every points. வெள்ளை திரையை நம்ம பார்த்தோம், அதுக்கு அப்புறம் கதவை பத்தி நம்ம முந்தானேத்தை நம்ம பார்த்திருந்தோம். So we saw about the white linen and also we saw about the gate day before yesterday. வரவங்க நேரடியாக அவங்க சந்திக்க கூடியது எதுன்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் இந்த தகன பலிபீடம். So those who came through this gold, those who came through this gate, they are facing this altar of burnt offering. So இந்த தகன பலிபீடத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So we are going to see about the altar of burnt offering today. அதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் வசனத்தை நம்ம வாசிப்போம். So before that let's read a scripture from the Bible. லேவியர் ஆகமம் 4வது அதிகாரம் Leviticus chapter 4 27வது வசனம் 28வது வசனத்தை நம்ம வாசிப்போம். Leviticus chapter 4 verse 27 and verse 28. Yeah. சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால், if anyone of the common people sins unintentionally by doing something against any of the commandments of the Lord in anything which ought not to be done and is guilty, தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்து நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து, or if his sin which he had committed comes to his knowledge, then he shall bring as his offering a kid of the goats, a female without blemish, for his sin which he has committed. பாவ நிவாரண பலியின் தலை மேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன். And he shall lay his hand on the head of the sin offering and kill the sin offering at the place of the burnt offering. அப்பொழுது ஆசாரியன் அதின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்துக்கு கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தம் எல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு, then the priest shall take some of his blood with his finger, put it on the horns of the altar of burnt offering and pour all the remaining blood at the base of the altar. So இந்த அளவுக்கு நாம் வாசிக்கிறோம். Let's read until this one. So மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சொன்னது போல யாராக இருந்தாலும் சரி இந்த வாசல் வழியாக மாத்திரம்தான் அவங்க உள்ள நுழையணும். The more important thing is that whomsoever it may be, they have to enter through this gate. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி நான் இப்ப சொல்ல விரும்பறேன். So I want to tell the history of a man. So உங்களுக்கு நல்லாவே தெரிந்தது போல இந்த சுவிசேஷம் வந்து எவாஞ்சலிஸ்ட் மூலமாக ஆரம்ப காலத்துல அறிவிக்கப்பட்டது. Can you tell again, pastor? I'm sorry. ஆரம்ப காலத்துல இந்த சுவிசேஷம் அநேக சுவிசேஷத்தினுடைய எவாஞ்சலிஸ்ட் மூலமாக அறிவிக்கப்பட்டது. So from the beginning when we see this gospel, it was been preached by many of the evangelists. இயேசு கிறிஸ்துவோட காலத்துக்கு முன்பாக நம்ம பார்த்தோம், அதுதான் நம்ம BC னு பார்க்கிறோம். So when we see the period before Christ, we are representing that as BC. மனிதனுடைய வரலாறு BC, after death of Christ AD அப்படின்னு ரெண்டே ரெண்டு வரலாறா மாத்திரம்தான் நம்ம பிரிக்க முடியும். So total human's history we can divide into only two parts. The first one is before Christ and then the second one is after the death of Christ, that is called AD. So within these two things the total human history is being recorded. So இந்த ரெண்டு விஷயத்துல தான் மனுஷனுடைய முழு வரலாறுமே அடங்கி இருக்கு. So இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி நாம பார்த்தோம்னா ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக சுவிசேஷம் அறிவிச்சிருக்காரு. When we see before Jesus Christ came to this world, God, he preached the gospel through the prophets. ஆபிரகாம் ஆகட்டும், இல்ல தாவீத் ஆகட்டும், இல்ல ஐசக் ஆகட்டும், இல்ல யோசுவா ஆகட்டும், இந்த ஜனங்கள் மூலமாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்.
whether it might be Abraham, it might be Isaac, it might be Jacob, and it might be Joseph, but God, he used his prophets for preaching the gospel. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நாம பார்த்தோம்னா ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தார். After Jesus came, God used the disciples of Jesus for preaching the gospel. பேதுரு, பவுல் அதுக்கு அப்புறம் மற்ற சீஷர்கள் மூலமாகவும் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கிறத நாம கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். We can see Peter and Paul and many of the disciples, God was using them for preaching the gospel. சோ அந்த வகையில அதுக்கு அப்புறம் சீஷர்கள் இந்த சுவிசேஷம் அறிவித்து முடித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அவருக்காக சில எவாஞ்சலிஸ்ட் வந்து அவர் தேர்ந்தெடுத்தார். After the disciples they preached the gospel, then God he chose many evangelists for preaching this gospel. So அதுல சில பேர் நமக்கு தெரிந்தவங்க தான். நாம பார்த்தனா இப்போ மார்ட்டின் லூத்தர் இல்ல ஜான் வெஸ்லி, சார்லஸ் ஸ்பர்ஜன், டிஎல் மோடி. In that, when we see clearly, there are many people like Martin Luther, and there is Charles Spurgeon, and there is the D.L. Moody. So, இதுல மிக ரெண்டு முக்கியமான சபைகள் இருக்குது. Here we can see there are two kinds of important churches. So, ஒன்று வந்து லூத்தரன் சபை உருவாக்கின மார்ட்டின் லூத்தருடைய சபை. One is the church of the Martin Luther who founded the Lutheran church. So, மற்றொன்று என்னது நம்ம பார்த்தோம்னா இந்த மெத்தடிஸ்ட் சபை உருவாக்கின ஜான் வெஸ்லி. Yeah, another church is the Methodist church which was founded by John Wesley. So இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கைய பத்தி சொன்ன நிறைய நேரம் ஆகும். ஆனா மார்ட்டின் லூதர் பத்தி நான் சுருக்கமா சொல்ல விரும்பறேன். So if we see about the lives of these two servants of God, it will take very long time. So I want to tell about Martin Luther a little bit. மார்ட்டின் லூதர் வந்து 15th நூற்றாண்டுல பிறந்த ஒரு மனிதர். So Martin Luther was born in 15th century. அவர் பிறந்த அடுத்த வருஷத்திலே அவருடைய பெற்றோர்கள் என்ன என்ன தீர்மானித்தாங்கன்னா இவர் வந்து நம்ம கத்தோலிக்க பயிற்சி இடத்துல வந்து நம்ம நிச்சயமா சேர்த்தே ஆகணும் அப்படின்னு அவங்க தீர்மானித்தாங்க. After 1 year, after 1 year he was born, then his parents decided to give him for training in the Catholic center. லூத்தருக்கு ஆரம்ப காலத்துல அவருக்கு அந்த அளவுக்கு இதுல இஷ்டமே கிடையாது. Actually, in the earlier days of Luther, he don't have any interest on this one. ஆனா ஒரு நாள் அவருடைய பள்ளிக்கூடத்துல இருந்து அவர் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு நம்ம பாக்குறோம்னா ஒரு பெரிய மின்னல் திடீர்னு லூத்தர் வண்டியில போயிட்டு இருக்கும்போது, அதாவது குதிரைக்கு மேல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மின்னல் வந்து அவருக்கு முன்னாடி இடிக்குது. So once in a while in his life, when Luther was going on a horse on a rainy time, a very great thunder hits in front of Luther. சோ அந்த நேரத்துல அவர் ரொம்ப ரொம்ப பயந்து ஆண்டவரே சரி சரி உங்களுடைய ஊழியத்துக்கு நான் உடனே வரேன்டா அவர் அங்க ஒப்பு கொடுக்கிறார். சோ at that time Luther he told in front of God, okay, I will come to your ministry. சோ உடனே அவர் இந்த கத்தோலிக்க பயிற்சி இடத்துல அவர் சேர ஆரம்பிக்கிறார் மொனாஸ்ட்ரியில. Immediately he joined in the ministry of the Catholics. சோ அவர் ஆரம்பிச்சு இப்போ தினமும் காலையில 4 மணிக்கு எந்திக்கணும் அந்த பள்ளிக்கூடத்துல இவர் படிச்சிட்டு இருக்கும்போது. So in the beginning when he has to wake up and when he was studying in the school, so romba romba theevarama thannudaiya muyatchin moolamagavum theermanathin moolamagavum aavikuriya vaalkaiya avar vaala aarambithar. So very with a determination and very with a heart to try and do, he is living his spiritual life that time. Enamo adhikaalaiyila endichu 2 mani neram avar jebipaaru adhu mathiralla ipa padigettla sadharanama ellarume kaalla dhaan nadathu povanga na avar vandu mutti pottu andha padigettli avar yera aarambithaaru. He was praying very hardly and people used to go on the staircase by their foot, but Martin Luther used to go through his knees. So romba nermaya avarude aavikura vaalkaiya vaazhndirundar. So he was living a very genuine spiritual life that time. ஆனா லூதருடைய இதயத்துல தீர்க்கப்படாத ஒரு விஷயம் வந்து அதுதான் பாவத்தினுடைய பிரச்சனை. But in the heart of Luther something was unclear. It was the problem of sin. ஆசரிய கூடாரத்தின் மூலமாக நம்ம பார்த்தோம் யாராக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அவங்க இந்த கதவின் மூலமாக மாத்திரம்தான் போயே ஆகணும். So whomsoever it may be, but they have to enter the tabernacle through the gate. So இந்த கதவின் மூலமா அவங்க போனாங்கனா முதன் முதலாக அவங்க சந்திக்கக்கூடிய விஷயம் இந்த தகன பலிபீடம். So after entering through the gate they will face the altar of burnt offering as the first thing. ஆனா லூத்தருடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம்னா இந்த கதவோ இந்த தகன பலிபீடமோ ஸ்டார்டிங்ல இல்லாம இருந்தது. In the life of Luther, when we see there is no the gate and also there is no this burnt altar in the earlier life of Luther. அதனாலதான் ரொம்ப தீவிரமா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் தன்னுடைய இதயத்துல இன்னும் அவருக்கு உண்மையான சந்தோஷம் இல்லாம இருந்தது.
That's why even though he was living his spiritual life very genuinely, but he don't have the assurance of God in his life. ஆனா கடைசியில ஒரு நாள் அவர் வேதத்தை வாசிட்டு இருக்கும் போது ரோமர் 1:17 யோவான் 19:30 ஏசாயா 53:6 மூலமா அவருக்கு நல்லாவே தெரிய வந்தது, ஆ செய்கையின் மூலமாக நான் மீண்டும் பிறக்க முடியாது, கர்த்தரை விசுவாசிக்கூடிய விசுவாசத்தின் மூலமா மாத்திரம் தான் நான் மீண்டும் பிறக்க முடியும். So while he was reading Bible in the morning, John chapter 1 verse 17 and through John chapter 19 verse 30 and also Isaiah chapter 55 verse 8, he could learn that through his efforts he cannot go in front of God but only through the grace of God. லூதருடைய இதயத்துல கர்த்தர் இந்த கதவையும் இந்த தகன பலிபீடத்தையும் அந்த நேரம் ஆண்டவர் உருவாக்குனார். That time God he established the gate and also the burnt offering, burnt altar in the heart of the Luther. அதற்கு பிறகுதான் லூதர் மீண்டும் பிறக்கிறார். Then Luther was born again. So மீண்டும் பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது போல லூத்தரன் சபை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருடைய சுவிசேஷத்தை அவர் அறிவிக்க ஆரம்பித்தார். After being born again, Luther started the church and also he started preaching the gospel. சகோசவுலே இப்போ கதவன் மூலமா கர்த்தவு மூலமா மாத்திரம் தான் நம்ம உள்ள போக முடியும். So we can enter only through the gate. ஆனா பல பேர் இந்த கதவன் மூலமா இல்லாம சில பேர் உள்ள எகிரி குதிச்சும் வரவங்க இருக்காங்க. But there are many who through the other way just jump as like a thief. So ஜெபம் அதிகமா செய்றவங்க, those who are praying hardly. So அது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா தூப வர்க்கத்தின் பெட்டியை குறிக்குது. So it represents the altar of incense. அது மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த கருத்துக்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவ பத்தி நிறைய சாட்சி சொல்றவங்களும் இருக்காங்க. So through their own opinions they testify about Jesus. கதவின் மூலமாக வராம உள்ள தாண்டி குதித்து இந்த மாதிரி மற்ற விஷயங்களை செய்யக்கூடிய ஜனங்க எல்லாருமே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவர்கள் எல்லாமே திருடரும் கொள்ளையர்களாகவும் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். But those who didn't come through the gate, but those who trespass through the God, he is representing them like thief. அவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிச்சயமா போகவே முடியாது, அவங்க இறந்து போயிடுவாங்க. They cannot enter the holy place. If they enter, they can even get destroyed. இன்னைக்கு இந்த தகன பலிபீடத்தை பத்தி நம்ம ஆழமா நம்ம படிக்கும் போது நம்மளுடைய பாவங்களும் எப்படி இயேசு கிறிஸ்து மூலமா கழுவப்பட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். So when we learn about the burnt altar, we can see how our sins getting cleansed. So இங்க நம்ம பாப்போம். So இதுல தான் இதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய தகன பலிபீடம். So let's see here, this is the burnt altar which is in the tabernacle. So sadhana manidargalla orthar vandu ipa paavatha seidarna, so among the common men if anyone committed the sin, avanga enna pannanumna paludatra ore baliye vandu avanga kootittu varanum. So what they has to do, they has to bring a blemish lamb. Nam leviyar 4th adhigathil nam paartham illengla. So we saw in Leviticus chapter 4, avargal ore bali eduthukondu vande andha baliyoda thalaiyila vande avanga indha mari kaiya veikkanum. They have to take a blemish offering and they have to keep their hands on the head of the offering. So na vasathil nam paarpom. Let's see the scriptures. சோ தான் செய்த இந்த பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் செய்த பாவத்திலிருந்து வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வரணும். சோ இட்ஸ் ரிட்டன் ஹியர், இஃப் பாஸ்டர் இன்னொரு தடவை சாரி, ஆர் இஃப் his sin which he has committed comes to his knowledge, he shall bring as a offering a kid of goats, the male without blemish. சோ அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுனா பாவ நிவாரண பலியின் தலை மேல் தன் கையை வைக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார்.
after bringing the sacrifice, what God is telling to them, God is telling to them to keep the hands on the head of the offering. So எதுக்காக சகோதர சகோதரி இப்ப அவங்க நாட்டுக்குடியோட தலையில கைய வைக்கணும்? Why brothers and sisters they has to keep their hands on the head of this goat? நான் ஒரு சின்ன வீடியோ நான் உங்ககிட்ட காண்பிக்கிறேன். I want to show a small video to you. சகோதர சகோதரி இப்ப இதுதான் இவர்தான் இந்த சாதாரண மனிதன். So he is the common man. So இப்ப இவர் பாவத்தை செய்துட்டார். He committed sin. So தான் செய்தது பாவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெண் வெள்ளாடுகளில் ஒன்றை இவர் பழுதற்ற ஒன்றை வந்து இப்ப பிரதான ஆசிரியருக்கு முன்பாக இப்ப அவர் கூட்டிட்டு வரார். Cannot see the video. Video தெரியல பாஸ்டர். ஓ ஒரே நிமிஷம். Now can you see? Yes. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெள்ளாட்டுக்குட்டி இப்ப நாட்டுக்குட்டியை இங்க வந்து கூட்டிட்டு வராங்க. This goat was brought by them here. So first இந்த ஆசாரியர் என்ன பண்ணுவார்னா இவர் இந்த ஆட்டுக்குட்டியை வந்து பரிசோதிச்சு பார்ப்பார். First this priest he is checking this lamb. அதுல உண்மையிலே பழுது இருக்குதா இல்லையான்னு இப்ப அவர் சோதிச்சு பார்க்கறார். So he is checking whether this goat is having the blemish or not. So full ah check பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா சரி உங்களுடைய கைய வந்து இந்த ஆட்டுக்குடிய தலைய மேல வைங்கன்னு சொல்வாரே. After checking he will ask him to keep his hand on the head of this goat. So எதுக்காக இங்க தலையில கை வைக்கறாங்க நம்ம பார்க்கலாம். So let's see why they are keeping their hands on the head of this goat. So இந்த மனிதன் பாவத்தை செய்திருக்கான். So this man committed the sin. So பாவத்தின் சம்பளம் நமக்கு நல்லாவே தெரிந்தது போல மரணம். So we know the wages of sin is death. So இந்த மனிதன் கிட்டயே இப்ப பாவம் இருந்ததுனா இவர் நிச்சயமா இவர் மரித்து போயிடுவார். So if this man know that he is having sin then he will surely die. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி தலைய கை வைக்கும்போது என்ன ஆகுது நீங்க பாருங்க. That's why God told him to keep the hand on his head then let's see what's happening here. So இவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாவம் So the sin which is inside of him. ஆட்டு குட்டி கிட்ட இப்ப பரிமாற்றம் ஆகுறத நாம பாக்குறோம் இல்லையா? So we saw that it got transferred on this goat. So இதுக்கு அப்புறம் இந்த மனிதன் கிட்ட பாவம் கிடையாது இப்ப ஆட்டு குட்டி கிட்ட பரிமாற்றம் செய்யப்பட்டுருச்சு. So here after this man is not no more holding the sin it's transferred to this goat. So அதுக்கு அப்புறம் நம்ம வேதத்துல நாம பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு? So after this we saw in the Bible. தலையில கை வைத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ண சொல்லிருந்தாருங்க? So after keeping the hand on the head what God told them to do சர்வாங்க அதாவது இந்த தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை ஆசாரியன் கொல்லக்கடவன் இங்க ஆண்டவர் சொல்லியிருக்கார். So it's written that and he shall lay his hand on the head of the sin offering and kill the sin offering at the place of the burnt offering. So நேரடியாக இந்த பிரதான இந்த ஆசாரியர் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். So we saw directly what this priest did. உடனே இந்த ஆட்டுக்குட்டியை வந்து இப்ப அவர் பலி செலுத்துகிறார். Immediately the priest is killing that offering. So இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினதுக்கு பிறகு after killing this offering அதே வசனத்துல நாம பார்த்தோம். We saw in the same scripture இந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து இந்த நான்கு கொம்புகள்ல வந்து இந்த ஆசாரியன் வந்து பூசணும். So taking the blood of the goat this priest has to put on the four horns of the altar. So kadaisiya video varala okay ipa paaka mudiyudhungala so indha vidhathula dhaan indha aattu kutti vandha avanga bali seluthraanga. No inna varala pastor. Oh ore nimisham. இப்போ தெரியுதுங்களா? எஸ் ஓகே. சோ மணிக்கம் சாரி
ஆட்டுக்குட்டியை வந்து பலி செலுத்தினதுக்கு அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை எடுத்து ஆண்டவர் சொன்னதுபடியே இந்த பலிபீடத்தினுடைய நான்கு கொம்புகள்ல ஆசாரியன் வந்து பூசுவார். After taking the blood from the goat, as God said, this priest will put this blood on the four horns of the altar. அதுக்கு பிறகு இந்த ஆட்டுக்குட்டியை வந்து இந்த பலிபீடத்துல வந்து அவங்க எரித்துருவாங்க. After that, they will burn this goat on the tabernacle, on the altar. சகோசரி, இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த வானவில நம்ம பார்க்க முடியுது இல்லையா? So here another amazing thing we can see is this rainbow. So இந்த வானவில எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வாக்கு தத்தத்தை குறிக்குது. So this rainbow is representing the promise. நோவாவுடைய காலத்துல ஆண்டவர் இந்த உலகத்தை தண்ணீர்னால அடித்ததுக்கு பிறகு ஆண்டவர் என்ன கொடுத்தார்னா இந்த வானவில தான் ஆண்டவர் ஒரு அடையாளமா கொடுத்தார். During the time of Noah, when God, he destroyed this world through water, then God, he is giving this rainbow as a promise to him. நாம் மீண்டுமாக இந்த உலகத்தை தண்ணீர்னால நான் அழிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். So God, he is giving the promise of I will not destroy this world hereafter through the water. மனிதன் பொய் சொல்லுவானே தவிர ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் பொய் ஆகாது. ஆண்டவரால பொய் சொல்ல முடியாது. So man will tell lie, but God, he is not a person who will tell lie. இப்போ இந்த promise is not lie. இந்த ஆட்டுக்குட்டியின் மூலமாக இந்த மனிதனுடைய பாவ நிவாரண பலியை இவர் செலுத்தினதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை கொடுக்கிறார்னா நான் இனி இந்த மனிதனுடைய பாவத்தை நினைப்பதில்லைன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். So after for this offering was given in front of God, God he is telling that I will not remember this man's sin. ஆண்டவரால் அவருடைய வாக்குத்தத்தை மாற்ற முடியாது. God will never throw away his promise. He's change the promise. God cannot change the promise. So இந்த மனிதன் அதுக்கு அப்புறம் அவருடைய வீட்டிற்கு பாவம் இல்லாத ஒரு மனிதனா மிகுந்த சந்தோஷமான ஒரு மனிதனாக அவர் திரும்பி போகிறார். Then this man is going back to home with a person who doesn't have a sin. So இந்த விதத்துல தான் இப்போ ஒரு சாதாரண மனிதனுடைய பாவம் கழுவப்பட்டது. So in this way a common person's sin was cleansed. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நம்ம ஆட்டுக்குடி அவங்க எப்படி பலி செலுத்துறாங்க நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப அதுக்கடுத்து ஏன் அந்த ரத்தத்தை வந்து இப்ப கொம்புகளில அவங்க பூசணும் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். So we saw why that goat has to be killed, but now let's see why they have to put the blood of goat on the horns. சோ முக்கியமான காரணம் இருக்குது. நம்ம வேதத்துல நம்ம கண்டினியூஸா நம்ம தேடி பார்த்தோம்னா நம்ம எரேமியா புஸ்தகத்துல அதனுடைய பதில கண்டுபிடிக்க முடியும். So there is a certain reason for that one. When we check the Bible precisely in Jeremiah, we can see the reason. Jeremiah 17th adhigaram 1st vasanathai nam vaasippom. Jeremiah chapter 17 verse 1. யூதாவின் பாவம் இரும்பெழு தானினாலும் வைரத்தின் நுனினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. Jeremiah chapter 17 verse 1. The sin of Judah is written with a pen of iron, with the point of a diamond on it engraved, on the tablet of this heart and on the horns of your altars. So our sins has been recorded in two places. So ஒன்று இரும்பெழு தானியினாலும் வைரத்தின் நுனியினாலும் பலிபீடங்களுடைய கொம்புகளில முதலாவது அவருடைய பாவம் பதிந்திருக்கப்பட்டிருக்குது. So with a pen of iron and with a point of diamond, it's engraved in the tablet of their heart. So இரண்டாவது தன்னுடைய இருதயத்தின் பலகையிலும் இந்த பாவம் எழுதப்பட்டிருக்குது. Secondly, it was written in the horns of the altar. So கத்தர் பார்க்கும் பொழுது நேரடியாக அவர் இந்த கொம்புகள் இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். When God sees directly, he is seeing the horn where the Israel people's sin is recorded. So ஆகவே தான் இந்த கொம்புகளில் ரத்தம் பூசினா மாத்திரம் தான் ஆண்டவரால பாவத்தை பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு ரத்தத்தை ஆண்டவர் பார்க்க முடியும். That's why when the blood was put on the horns, God cannot see their sin. Instead, God, he is seeing the blood. சோ இன்னொரு விஷயம், இப்போ அங்க கண்டிப்பா ஏன் ரத்தத்தை வந்து நம்ம பூசணும்? சோ another thing, why only blood has to be shed over there? இப்போ நம்ம பெயிண்ட் அடிச்சிருந்தா கூட அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம அந்த பாவத்தை மறைக்க முடியும் இல்லீங்களா? Even if we had painted, we could have cleansed, we could have covered that sin.
ஆனா கண்டிப்பா ஏன் ரத்தத்தை மாத்திரை பூசணும்? Why we need to only put the blood over there? நம்ம அதுக்கு நம்ம பைபிள் ஆன்சர் பார்ப்போம். So let's see the Bible and check the answer for that. லேவிய ராகமம் 17th அதிகாரம். So Leviticus chapter 17. 11th வசனம். Verse 11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. For the life of the flesh is in the blood, and I had given it to you upon the altar to make atonement for your souls, for it is the blood that makes atonement for the soul. அடுத்ததாக எபிரேயர் 9th அதிகாரம் 22th வசனத்தை நாம் வாசிப்போம். Let's read Hebrews chapter 9 verse 22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. And according to the law, almost all things are purified with blood, and without shedding of blood there is no remission. So ஆண்டவர் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. God told very clearly that if there is no remission of blood, there is no remission for sin. Shedding of blood, there is no remission of sin. லேவியராகமம் 17th அதிகாரம் 11th வசனத்தில் நாம் பார்த்திருந்தோம். So we had seen in Leviticus chapter 17 verse 11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. The life of flesh is in the blood. சகோதரர்களே, நம்முடைய உடம்புல மிக முக்கியமான ஒரு பொருள் எது நம்ம பார்த்தோம்னா, அப்ப இந்த இரத்தம் மிக முக்கியமானது. So in our body the more important thing is the blood. So இந்த இரத்தம் இருக்கிறதுனால தான நம்மளுடைய வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறது. So our life is functioning because of this blood. தவசவுல இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I want to show another important video. So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். If you see this video you can understand everything. So இதுதான் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரத்தம். So this is the blood which is in the body. Thousands of miles of arteries, veins and capillaries. Those blood vessels carry blood to every other organ, keeping them functioning and thriving. Our red blood cells carry oxygen and nutrients. So ரத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான்கு விதமான காம்போனன்ட்ஸ் இருக்குது. If you see here the blood is made up of four components. The first முக்கியமான காம்போனன்ட் எதுன்னு பார்த்தோம்னா இதான் இந்த red blood cells. The first important component is this RBC, red blood cells. So இந்த red blood cellsல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, அது என்னதுன்னு பார்த்தோம்னா அதுதான் இந்த hemoglobin. So in the RBC there is another very important thing, that is the hemoglobin. So in the hemoglobin da enna pannuna lungs la irundhu uruvaakapadakoodiya indha oxygen oda kalandhu, so this hemoglobin gets mixed with the oxygen in the lungs. Udambukku mulukka indha rathatha vandha adu supply kudukum. Adu mathram illama it's giving the supply to the whole body. Ratham sivappu kalarukku kaaranamaa irukkakoodiya mukkiyamaana porulum indha hemoglobin mathram dhaan. For the reason why the blood is red color is because of this hemoglobin. So adutha thara nam paarpa, let's see the other thing. Adukadutha inda platelets, this platelets. So iduvum the blood cells moolamaga uruvaakapadakoodiyathu, blood la irukkakoodiya vishayangal. So these things are also made up of the blood cells. இப்போ உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்ப நமக்கு அடிபட்டுருச்சோ இல்ல நமக்கு சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கோ இல்ல நம்மளுடைய சதையில எங்கேயாவது ஒரு சின்ன சிராய்ப்பு இருந்தாலும் இந்த பிளேட்லெட்ஸ் தான் போயிட்டு உடனே அதை சரி செய்யும். If there is any injury or a scratch or any damage in the body, then this platelets go immediately and it covers up that. அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது போல இந்த ஒயிட் பிளட் செல்ஸ். After that, as you all know, this is the WBC, the white blood cells. இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, இது லூகோசைட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. So it has another name called leukocytes.
நம்ம சரீரத்துல வரக்கூடிய வேறு இப்போ கிருமிகள் இல்ல நமக்கு அந்நிய இந்த பொருட்கள்லாம் நம்ம வரும்போது இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் இப்போ ராணுவ வீரர்கள் மாதிரி நம்முடைய சரீரத்துல இருந்தே அதை எதிர்த்து போராடுவாங்க. If there is any foreign substance or any like virus or anything entering in our body, these white blood cells like the army goes and protects from those things. நம்ம சரீரத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம். So it's one of the important things in our body. So இது ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் கொரோனாவால பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனா இது வீக்கா இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மாதிரி கொரோனாவால பாதிக்கப்படுறாங்க. If this is very strong, then people will not be affected of corona. But if this becomes weak, then they will be affected because of corona. அடுத்து கடைசி விஷயம் நாம என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் இந்த yellow liquid plasma in which plasma. Then the last thing is the plasma. So இது வந்து மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு liquid. So it's a liquid with yellow color. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ தண்ணீர், உப்பு, அதுக்கு அப்புறம் ஆன்டிபாடிஸ் இல்ல என்சைம்ஸ் and proteins, இந்த நான்கு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. So there are the water, salts and antibody and enzymes, four components inside this. சகோதரர்களே, இந்த நான்கு பொருட்கள்ல மிக முக்கியமானது எதுன்னு நாம பார்த்தோம்னா இந்த பிளாஸ்மாவும் அதுக்கு அப்புறம் இந்த red blood cells. So in these four components, the more important thing is the plasma and this red blood cell. இந்த ரத்தத்துல 55% பிளாஸ்மாவாக இருக்குது, 45% red blood cellsனால இந்த ரத்தம் இருக்குது. So almost 55% is filled with the plasma and also 45% with the RBC. So இந்த RB cells மிக முக்கியமானது. ஏன் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இந்த red blood cells ஃபங்க்ஷன் ஆகலனா மொத்த உடல் உறுப்புக்குமே ரத்தம் பாயவே பாயாது, அந்த மனிதன் ஜீவனை இழந்து போவான். So what's the more important function of this red blood cell? If this red blood cell is not functioning properly, then there will be no supply of blood throughout the body and the person will die of it. ஒரு மனிதனுக்குள்ள உயிர் வாழக்கூடிய மிக முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னன்னா இப்ப இந்த ரெட் பிளட் செல்ஸோ இந்த பிளாஸ்மா இருக்கிறதுனால மாத்திரம்தான். So a man is living and surviving is because inside of him this RBC and plasma is surviving, is functioning. அதனால தான் வேதாகமம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். That's why the Bible says that this our flesh life of flesh is in the blood. அதே மாதிரி நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம வேதத்துல பார்க்கலாம், ரோமர் 8:23. So let's see similarly another scripture from the Bible, Romans chapter 8:23. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். So it's the scriptures scripture known to everyone. பாவத்தின் சம்பளம் தான் நம்ம எந்த வசனமா மன்னிக்கும், ரோமர் 8:23 இல்ல. It's not Romans chapter 8:23. ரோமர் 6:23, மன்னிக்கவும், ரோமர் 6:23. It's Romans chapter 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். For the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ our Lord. மத்தவங்க தயவுசெய்து மியூட் பண்ணுங்க. Other people please you mute your audio. இப்போ பாவத்தை கழுவக்கூடிய மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம வேதத்துல இருந்து இப்ப நம்ம பார்த்தோம். So we saw from the Bible the three important things which can remove our sin. So first, ஒரு மனிதன் பாவத்தை செய்தானா அந்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு பழுதற்ற ஒரு பலிய எடுத்துட்டு வரணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். So if a man commits sin, then God commanded him to bring a blemish offering. இரண்டாவது எபிரேயர் 9:22 நம்ம பார்த்தோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. Then we saw Hebrews chapter 9:23, there is no remission of sin without bloodshed. கடைசியாக இப்ப ரோமர் 6:23 நம்ம பார்த்தோம், பாவத்தின் மரணம். Finally in Romans chapter 6:23 we saw that wages of sin is death.
சோ இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய பாவத்தை கழுவ முடியும். சோ இஃப் தீஸ் த்ரீ திங்ஸ் ஆர் தேர் தென் இட் கேன் வாஷ் அவே தி சின். انا अनेक ஜனங்கள் நான் இப்ப நிறைய ஜெபிச்சனா நான் நிறைய வேதாகமத்தை வாசித்தனா இல்ல நான் நிறைய காணிக்கை கொடுத்தனா என்னுடைய பாவத்தை கழுவ முடியும் அவங்க நினைக்கிறாங்க. But many people, they think that if I pray hard, if I read the Bible, if I give a lot of offerings, then my sins can be washed away. ஆனா இந்த மூன்று விஷயங்கள் மூலமா தவிர வேற எந்த ஒரு வழியுமே நம்ம பாவத்தை கழுவ முடியாது. But apart from these three things, no other can wash away my sin. கண்டிப்பாக அதனாலதான் சகோதர சகோதரே இப்ப இந்த ரத்தத்தை பத்தி நான் எதுக்கு மிக முக்கியமான சொன்னேன் பாத்தீங்கன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. Why I told about the blood in a more important way is because the life of flesh is in the blood. ஒரு மனிதன் பாவத்தினால பாதிக்கப்பட்டானா அந்த பாவத்திற்காக அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் கண்டிப்பா கொடுத்து ஆகணும். So if a man commits sin then he has to give away his life for the sacrifice of sin. ஆனா அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டியின் ஜீவனை வந்து அவங்க பலியாக கொடுக்கறாங்க. So what God said is instead of him this goat is given as a sacrifice. Adukapra and aattu kuttiyoda ratham ena rathathila thana jeevana irukudhu. Then the blood of the goat because in the blood is the life. So inda rathatha eduthu valipidathudaiya kombugal life poosukuran. So they are taking the blood and they are putting it in the horns of the altar. Actually inda manidan marithirukano ana and manidanukku badalaga paludatra and aattu kutti marithadu. Actually this man would have dead and died but instead of this man that goat it was died there. Inda manidan rathatha sindirukano ana avarku badalaga aattu kutti rathatha sindinan. This man should have shed the blood but instead of him this goat is shedding the blood. இவருக்குள்ள பழுது இருக்குது ஆனா அதுக்கு பதிலாக பழுதற்ற ஒரு பலியாக இந்த ஆட்டுக்குட்டி அது பலியானது. Instead of him the blemish is there but instead of him the goat has to receive the punishment. சகோதரர்களே இந்த விதத்தெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுடைய பாவம் கழுவப்பட்டது. So in this way a common man's sin was washed away. இப்ப அதுக்கு அடுத்து நாம இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். So let's see another thing. வசனம் 22 வசனத்தை நம்ம வேதத்திலிருந்து நம்ம வாசிப்போம். Let's see Leviticus chapter 16 verse 21 and 22 from the Bible. அதின் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடவனுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். Aaron shall lay both his hands on the head of the live goat, confess over it all the iniquities of the children of Israel and all their transgressions concerning all their sins, putting them on the head of the goat, and shall send it away into the wilderness by the hand of the suitable man. அந்த வெள்ளாட்டு கடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்திலே போக விட கடவன். The goat shall bear on itself all their iniquities to an uninhabited land and he shall release the goat in the wilderness. So in the Aaron enna pandrarna rendu aattu kuttiye vandu ipo avaru kootittu varaaru. So Aaron is bringing two goats. So edukaga nama paathana Israel janangal avargalude paavam oru thadava kaduvapattadhu ana thiruppi thiruppi avanga paavatha seigiraanga. So once the Israel people's sin is finished but again and again they are committing sin. ana nanna kathar enna pannana seri nariya aattu kutti nariya panam selavagudhu adanalae oru varshathukku oru thadava nam paavatha kaluvuradhukaga oru seyal muri aandavar solli kuduthar. So because many goats have been sacrificed and many things were offered, so God he made a plan so that another verse to cleanse their sins yearly once.
சோ அதுக்காக தான் இப்போ ஏழாவது மாதம் பத்தாம் தேதியை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நாள் இந்த ஒரு வருஷ பாவ நிவாரண பலியை அவங்க செலுத்தினாங்க. That's why they choose June 7 and they have like on 10th, June 10th they chose and in that day they gave atonement for the sin of Israel. Yeah, June 10th இல்ல ஜூலை 10th. So ஜூலை 10th தேதி வந்து இந்த பாவ நிவாரண பலிகளை அவங்க செலுத்துறாங்க. So they are giving the sin offering during July 10th. சோ இத வெள்ளாட்டு கடாவை வெள்ளாட்டு கடான் மேல இப்ப ஆரோன் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் வெள்ளாட்டு கடால மன்னிக்கும் இளங்காலையின் மேல ஆரோன் தன்னுடைய கைகளை வைத்துக் கொண்டு பாவத்தை பரிமாற்ற செய்வாங்க. சார் இன்னொரு தடவை சொல்ல முடியுங்களா? சோ ஆரோன் என்ன பண்ணுவார்னா இளங்காலையின் மேல தன்னுடைய கரத்தை வைத்து பாவத்தை பரிமாற்றம் செய்ததுக்கு அப்புறம் அவர் அந்த வெள்ளா இளங்காலையை வந்து பலி செலுத்துவார். So after Aaron laid his hand on the head of this goat, then Aaron will sacrifice this goat. A goat is a bull, calf, young calf. Bull, bull. So in the இளங்காலையுடைய ரத்தத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கிருபாசனத்துல கிழக்கு பகுதியில திரிப்பாங்க. So after killing like sacrificing the bull, taking the blood of the bull, they will go to the like most holy place and they have to splash this blood. அதுக்கடுத்து என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த போக்காடாக இன்னொரு ஆட்டுக்குட்டியை வந்து அவர் தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குடைய தலையிலையும் கையை வைத்து கத்தருக்கு முன்பாக அந்த வனாந்தரத்துக்குள்ள அவங்க வெளியில அனுப்புவாங்க. And then Aaron, he chooses another scapegoat and then he keeps his hand over this goat and then in front of God, he sends it out into the wilderness. So, here, in the pokkaadu, edhukaga mukkiyama aayatham seidhaanga paathina, in the pokkaadu evlo thooram pogudho, andha alavukku Israel janangaludaiya paavangal thanna vittu neengi pogudhu endra oru artham. So this goat which is taken to the uninhabited land, it's going to the wilderness. It represents that this goat is going to a very far place where Israel people cannot even see that. So in the vidhathila da Israel janangaludaiya oru varsham paavam kaluvapattathu. So taking away the sin to the other side, in this manner the 1 year sin of the Israelites gets finished. சோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெண் ஆட்டுக்குட்டி பழுதற்ற பெண் ஆட்டுக்குட்டியின் மூலமா ஒரு மனிதனுடைய பாவம் கழுவப்பட முடிந்தது. சோ பிஃபோர் when we see through a blemish female goat, one person's one common man's sin was forgiven. ஆனா இப்போ இந்த இளங்காளையினுடைய பலியின் மூலமாக இஸ்ரவேலனுடைய ஒரு வருஷம் பாவம் கழுவப்பட முடிந்தது. பட் நவ் த்ரூ தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் திஸ் புல் த ஹோல் ஆஃப் இஸ்ரேல் people's 1 year sin got finished. ஆனா இந்த பாவ நிவாரண பலியும் பரிபூர்ணமானது கிடையாது. But this sin offering is also not a perfect offering. ஏனா இப்ப நாம யோசிச்சு போதனா இன்னைக்கு மார்ச் 26 ஆம் தேதி ஆகுது. Because when we think about it, today is March 26. So இப்போ ஜூலை 10 தேதி தான் இப்ப அவங்க அந்த பலியை செலுத்த போறாங்க. So they are going to give the offering on July 10th. போன வருஷம் இப்போ ஜூலை 10 தேதி இந்த பலியை செலுத்திட்டாங்க. சோ பிஃபோர் தே ஹட் गिवन தி ஆஃபரிங் இன் லாஸ்ட் இயர்ஸ் ஜூலை 10th. சோ நாளைக்கு நான் பாவம் செய்தனா ஜூலை 10 தேதி வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும். சோ இஃப் ஐ கமிட் sin tomorrow then I have to survive until July 10th. ஜூலை 10 தேதி வரைக்கும் நான் உயிரோட இல்லனா நான் பாவமுள்ள ஒரு மனிதனா நான் மரிப்பேன். So if I am not surviving until July 10th then I will die as a person with sin. சகோசகல ஏனா இந்த ஜூலை 10 தேதி மட்டும் தான் பாவ நிவாரண பலியை செலுத்த போறாங்க. அது வரைக்கும் நான் உயிரோட இருந்தா மட்டும் தான் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட முடியும். Because they are going to give the sin offering on July 10th, if I need to receive the forgiveness, I have to survive until July 10th. ஆகவே இந்த செயல்முறை மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை பரிபூர்ணமாக கழுவப்பட முடியல. That's why even through this method, the perfect offering for the sin of Israel was not given. ஆகவேதான் கத்தர் என்ன பண்ணார்னா இன்னும் பரிபூர்ணமான ஒரு பலியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்.
That's why God is choosing another very perfect offering. இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து கத்தர் ஆரோனை தேர்ந்தெடுத்தார். பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் அந்த இளங்காளையின் மேல அவருடைய கையை வைக்க முடியும். So God has chosen Aaron as a representative and Aaron only can lay his hand on the head of Israel. இந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் லேவியின் குடும்பத்தார்ல பிறந்தவங்க மாத்திரம் தான் இந்த பிரதான ஆசாரியரா இருக்க முடியும். So the high priest are the people who came from the generation of the Levite. So அந்த மாதிரி லேவியின் குடும்பத்துல பிறந்த கடைசி மனிதரை பத்தி நம்ம வேதத்துல நம்ம பார்க்கலாம். Let's see in the Bible who is the last of the generation of the Levite. யோவான் 1வது அதிகாரம் John chapter 1 6வது வசனத்துல இருந்து நாம வாசிப்போம். From verse 6 we'll read. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் ஒருவன் இருந்தான். அவன் பேர் யோவான். Whose name was John. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். This man came for a witness to bear witness of the light that all through him might believe. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். He was not that light but was sent to bear witness of that light. சோ கர்த்தர் நீங்க யோவான் என்ற இந்த மனிதனை தேர்ந்தெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ God he has chosen the man called John. சோ இந்த யோவான் வந்து So John, லேவியின் குடும்பத்தில் பிறந்த கடைசி மனிதன். He is the one who was born as a last person in this Levite group. So அவருடைய தகப்பனார் பெயர் வந்து சகரியா. So his father's name is Zechariah. தன்னுடைய தாயார் பெயர் எலிசபெத். So his mother's name is Elizabeth. So இவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரே வயசு. So his age and Jesus age is same. இவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்பாக தான் எலிசபெத்தும் பரிசுத்தாவியின் மூலமாக அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. So even before Jesus was born, 6 months before Elizabeth through the Holy Spirit is conceiving. சாதாரணமாக யோவான்ஸ் நாலகம் இந்த உலகத்துல பிறக்கிறார். That's how John the Baptist was born in this world. இந்த யோவான் ஸ்நானகத்தை குறித்து கர்த்தர் விசேஷமா அந்த யோவான் 1வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்வதற்காக வந்தார். So specially about the John in John chapter 1 verse 6 is written that he came for bearing witness of the light in John chapter 1 verse 7. He is not the light but he came to testify about the light. இப்போ தன்னுடைய தகப்பனார் பிரதான ஆசாரியா இருக்கதனால கண்டிப்பா யோவான் ஸ்நானகனும் கடைசி பிரதான ஆசாரியராக இந்த உலகத்துல இருந்தார். So because his father is a high priest, John he lived in this world as a high priest. சோ ஆண்டவரே அதை குறித்து வேதத்துல அவர் சாட்சி சொல்கிறார். நம்ம மத்தேயு 11வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். சோ லெட்ஸ் சீ மத்தேயு சாப்டர் 11 God himself is testifying about John. மத்தேயு 11:11 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். Assuredly I say to you, among those born of women has not risen one greater than John the Baptist, but he who is least in the kingdom of heaven is greater than he. So கர்த்தர் யோவான் ஸ்நானகனே குறித்து சாட்சியாக சொல்கிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களே யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் யாருமே இல்லை என்று. So God he is testifying about John the Baptist that there is none who is greater than John the Baptist who was risen among the women. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். And from the days of John the Baptist until now the kingdom of heaven suffers violence and the violence take it by force. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. For all the prophet and the law prophesied until John. So ஆண்டவர் மிக தெளிவாக இங்க சொல்லியிருக்கிறார். So God told very clearly இந்த தீர்க்கதரிசிகளுடைய காலம் எல்லாமே யோவான் ஸ்நானகன் வரைக்கும் மாத்திரம்தான். So the prophetic time is until John the Baptist. கடைசி பிரதான ஆசாரியர் யோவான் ஸ்நானகன். The last high priest is John the Baptist. So முழு உலகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை தேர்ந்தெடுத்தார். So God chose John as a full representative of this world.
பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம பார்த்தோம், ஆரோன் அங்க பிரதான ஆசிரியராக மொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். So in Old Testament is written that Aaron, he was considered as a representative by God for the representing the whole of Israel. அதே போல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை முழு உலகத்தினுடைய பிரதிநிதியாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். In the same way God he chose John the Baptist for representing the whole world. மத்தேயு 3 அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிப்போம். So let's see Matthew chapter 3 verse 15. அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். And John tried to prevent him saying I need to be baptized by you and you are coming to me. இப்போ நீங்க நல்லாவே பார்க்கலாம் இங்க. கலிலேயாவில் இருக்கக்கூடிய அந்த யோர்தான் நதிக்கு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இங்க வரார். So once in the Galilee to the Jordan Jesus is coming. சோ இயேசு கிறிஸ்து வந்து யோவானே எனக்கு ஞானஸ்தானத்தை கொடு என்று அவர் சொல்லியிருந்தார். சோ ஜீசஸ் டோல் ஜான் டு கிவ் பேப்டிசம் டு ஹிம். இந்த யோவான் ஸ்நானகர் என்ன சொல்றார், ஆண்டவரே நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று யோவான் ஸ்நானகர் கேக்குறார். பட் ஜான் இஸ் ஆஸ்கிங் ஐ நீட் டு பீ பேப்டைஸ்ட் பை யூ அண்ட் ஆர் யூ கமிங் டு மீ. ஆனா இயேசு கிறிஸ்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விதத்துல அவர் சொன்ன இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். பட் ஜீசஸ் டோல் தி ஸ்கிரிப்சர் இன் எ வெரி சர்ப்ரைசிங் வே. இயேசு அவனுக்கு பிரதித்திருவாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். But Jesus answered and said to him, permit it to be so now, for thus it is fitting for us to fulfill our righteousness. அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். Then he allowed him. இப்போ சகோதரர்களே, நம்ம நீதிமான்கள் ஆகணும்னா நம்முடைய பாவங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து கிட்ட போனா மாத்திரம்தான் நம்ம நீதிமான்கள் ஆக முடியும். So brothers and sisters, if we need to become righteous, then if Jesus takes all the sin, then we can become righteous. So where or what else சொல்ல போனா நம்முடைய பாவங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து கிட்ட போகுது, இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கக்கூடிய அந்த நீதித்துவம் எல்லாமே நம்முடைய இதயத்துக்குள்ள வருது. So in other word, when we say the sin which is inside of us goes to Jesus and the righteousness which is in Jesus comes to us. யோவான் வந்து ஆண்டவரே நான் உங்களிடத்துல இருந்து ஞானஸ்தானம் பெற்று நாம கொடுக்க கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. John was telling that I have to be baptized by you, I should not give baptism to you. ஆனா இயேசு கிறிஸ்துவோட இதயத்துல எல்லா ஜனங்களுமே நீதிமான் ஆக்கப்படணும்னா உலகத்தினுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்பட்டா மாத்திரம்தான் முடியும். So in the heart of Jesus, if the whole world whole world's sin should be transferred to Jesus, then only whole world's sin can be cleansed. சோ இப்போ இந்த நாள் வந்து மத்தேயு 3 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், இப்போ வந்து யோர்தான் நதியில வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். சோ இன் மத்தேயு சாப்டர் 3 வாஸ் 16 when we see Jesus was baptized in the Jordan river. ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட உடனே மறுநாள்ல யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். So after Jesus got baptized, the next day John he's meeting Jesus again. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிந்த ஒரு வசனம் யோவான் 1:29 வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. So John chapter 1 verse 29 it's written, behold the lamb of God who takes away the sin of the world. இப்போ யோவான் சொன்னதுக்கு நல்லாவே தெரியும், இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட உலகத்தோட பாவம் போயிடுச்சுன்னு. So John the Baptist knows very clearly that the world's sin has gone to Jesus. ஆன மற்ற ஜனங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. But the other people don't know this fact. So அதனால யோவான் சொன்னது என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அடுத்த நாளிலே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படினு சொல்றாரு. That's why John he is telling in the next day on seeing Jesus,
Behold the Lamb of God who takes away the sin of the world. Yesu Kristu mele motha ulagathoda paavam poochu. Upon Jesus the whole world's sin got transferred. So indha ulagathoda paavam enna endra nam paarkalam. So let's see what is the world's sin. Savasavale indha padam ungalukku theriyudhungala? Can you see this picture? So idhu da aarambam. So this is the beginning. Yesu Kristu 2020 varshathukku munadi avar naduvula inga varare. So Jesus came here before 2000 years as a, like a Buddhist place. அதுக்கப்புறம் இந்த உலகம் முடிய போகுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல. So this world is going to end at a particular time. எப்போ இந்த உலகம் முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் வேதத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை வரும்பொழுது இந்த உலகம் கண்டிப்பாக அழியும். No one knows when the world will end, but we know very clearly that when Jesus comes in his second coming, this world will be ended. So Yesu Kristukku munnadi irukkudiya indha kaalam BC idu indha paavangalum Yesu Kristun mela sumathapattirukku. So even before came to this world, the sin which remained in the BC, it was on Jesus. Ulagathoda paavathila idu serum. Because this is included in the sin of the world. இப்ப நிகழ்கால பாவங்கள் also the present sin. இப்ப இவர்தான் இந்த மனிதன் இப்ப நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. இந்த 2020 வருஷத்துல இப்போ நம்ம இந்த ஆரம்பத்துல இருந்து இதுவரைக்கும் இப்ப நம்ம வாழ்ந்துட்டோம். So if we consider this man to be us, then that means we have lived from that time until now. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய நிகழ்கால பாவமும் உலகத்தோட பாவத்துக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்குது. So the fact that we are living now, the sin which we have is also included in the sin of the world. அதுக்கடுத்து நாம எதிர்காலத்துல வாழ போக கூடியது இந்த உலகம் அடிவதற்குள்ள நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக முடியும். அந்த பாவங்களோ உலகத்தோட பாவத்திற்குள்ள அடங்கி இருக்கு. So and we will live until a certain period of time, then that sin is also included in the world's sin. சகோதரர்களே இதுதான் உலகத்தோட பாவம். So brothers and sisters, this is the sin of the world. சோ இந்த உலகத்தோட பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். சோ ஜீசஸ் கேம் டு திஸ் வேர்ல்ட் as the lamb of god who bears all this sin. சோ பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம பார்த்தோம் ஒரு ஆட்டுக்குட்டி கிட்ட இப்போ பாவத்தை பரிமாற்றம் செய்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டியை வந்து பலி செலுத்தினாங்க. So when we see in the Old Testament, if a goat was like when the sin was transferred on the goat and the goat was killed, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மேலே இப்ப உலகத்தோட பாவம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்குது. In the same way, now the world's sin was transferred unto Jesus. So அதனால இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணனும்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்தே ஆகணும். That's why Jesus has to be crucified on the cross. So இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்ததற்கு பிறகு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அவர் உடம்புல இருந்தோ இந்த ரத்தம் கடைசி சொட்டு வரைக்கும் எல்லாமே வடிந்து வெளியில வருது. So even when we see on crucifying Jesus on the cross until the last drop of blood has been shed from his body. So இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பலியிடப்பட்ட பிறகு அவருடைய உடம்புல இருந்து வந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனா அப்போ அவர் சுமந்துட்டு இருந்த உலகத்தோட பாவம் கழுவப்பட்டிருக்கு. So if Jesus was on the cross and until the last drop of blood from his body was shed, then the world's sin which is on Jesus has been cleansed. அதாவது எபிரேயர் 9வது அதிகாரம் 11 12வது வசனம் தெளிவா சொல்லுது. That's why Hebrews chapter 9 verse 11 and 12 tells very clearly. விசேஷமா அந்த 12வது வசனத்தை நாம பார்க்கலாம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை கூட இரத்தத்தினாலே இல்லை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த சல்லத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Especially verse 12, let's see, not with the blood of goats and calves, but with his own blood he entered the most holy place once for all, having obtained eternal redemption. So பழைய ஏற்பாடு காலத்துல மூன்று விதமான பலியை நாம பார்த்திருந்தோம். So in the Old Testament we saw about three kinds of offerings. So ஒன்று வந்து இப்ப இந்த வெள்ளாட்டு குட்டி இல்ல இந்த வெள்ளாட்டு கடா ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். So first one is the small goat. இது ஒரு சாதாரண மனிதன் பாவத்தை செய்யும் போது அவனுடைய பாவம் பாவ நிவாரண பலிக்காக எப்பெல்லாம் பாவத்தை செய்கிறானோ அவன் இந்த இளங்கா இந்த வெள்ளாட்டு குட்டி இல்ல இந்த வெள்ளாட்டு கடல் மூலமா தன்னுடைய பாவத்தை அவன் கழுவுகிறான். So when a man, a certain man commits sin, then for cleansing away his sin through the goat, he is cleansing away his sin.
அதற்கு பிறகு இளங்காலையின் மூலமாக இஸ்ரவேல் தேசம் முழு ஒரு வருஷத்தினுடைய முழு பாவத்திற்காக ஜூலை 10ஆம் தேதி இந்த பாவ நிவாரண பலி அவங்க செலுத்துகிறாங்க. So, and next, when we see a nation for the years in which they committed, they are giving the sacrifice of a calf on every July 10th. இதுதான் வெள்ளாட்டுக்கடா இளங்காலையுடைய ரத்தத்தினாலே அல்ல அப்படின்னு நம்ம இந்த எபிரேயர் 9:12 பாக்குறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால முழு உலகத்தினுடைய பாவத்திற்காக ஒரே தரம் நித்தியமாக அவர் பலியானார். So here when we see not through the blood of goats and calves, but through his own blood, Jesus entered the most holy place having been eternal redemption. So first ரெண்டு விஷயத்தின் மூலமா உலகத்தோட பாவத்தை நித்தியமா நம்ம கடுவே முடியாது. So through the first two conditions we cannot remove the whole world's sin. ஆகவே தான் தேவன் என்ன பண்ணார்னா இயேசு கிறிஸ்து என்ற தேவ ஆட்டுக்குட்டியை இந்த உலகத்திற்கு அனுப்பி முழு உலகத்தோட பாவத்தை ஆண்டவர் கழுவினார். That's why God sent his own son, and through shedding the blood of Jesus Christ he washed away the sin of the whole world. இயேசு கிறிஸ்துவின் பலி எப்பேற்பட்ட பலி என்பதை நாம் வேதத்தில் பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். So let's see what kind of offering is the offering of Jesus. Hebrews chapter 10 10ஆம் வசனம் verse 10. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். By that will we have been sanctified through the offering of the body of Jesus Christ once for all. So இயேசு கிறிஸ்துவின் பலி செலுத்தப்பட்டதனால நாம் நித்தமும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். So because Jesus Christ body was offered, we have been sanctified once for all. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா, but if we see the lives of many Christians today, இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் நான் செய்த பாவத்தை அவர் கழுவினாரு. So Jesus has cleansed the sins which I had committed until now. ஆனா இப்போ நான் செய்துட்டு இருக்கிற எதிர்காலத்துல நான் செய்துட்டு இருக்க பாவத்தை வந்து நான் தான் கழுவணும்னு அநேக கிறிஸ்தவர்கள் நினைத்துட்டு இருக்காங்க. But many Christians are thinking that I have to wash away the sin of my future. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக கேரளால கூட நான் ஒரு பிரதரை சந்தித்திருந்தேன். So some weeks back I met a brother in Kerala. அவர் கிறிஸ்தவர். He is a Christian. ஒரு பாஸ்டரோட பையன். So he is the son of a pastor. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையும் வாழ்ந்தவர். He was a person who lived spiritual life. So avar kitta na kekkumbodhu, brother unga idhayathula paavam irukkada illaya na kekkumbodhu engitta paavam irukudhu nu sonna. So when I asked him whether you have sin in your heart, then he told, I have sin. Paralogathukku yaar povaanu kekkumbodhu, paralogathukku paavam illadhavanga dhaan povaanga, parisuthamaanavanga dhaan povaanga. So when I asked, then who will go to heaven? Then he answered, those who are holy, who don't have sin, they will go to heaven. So appo ungalaala paralogathu poga mudiyuma? So I asked him, can you go to heaven? Ah, kandipa ennala paralogathu poga mudiya appdin sonna. He told, surely I will go to heaven. Marudi na ketta, sir unga idhayathula paavam irukudha illaya? Again I asked, are you having sin in your heart? Ah, yengitta paavam irukku. Yes, I have sin. Ungalaala paralogathu poga mudiyuma appo? So then can you go to heaven? Ama nichayama ennala paralogathu poga mudiya na avanga solran. Surely I will go to heaven. மறுபடியும் நான் கேட்கும் போதே அவர் என்ன சொன்னார்னா, என் இதயத்துல பாவம் இருக்கும் போதே என்னால பரலோகத்துக்கு போக முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். So when I asked him again and again, he realized that in his heart if there is sin he cannot go to heaven. நான் இதுக்கு முன்னாடி நான் ஞானஸ்தானத்தை எடுத்துருக்கும் போது என்னுடைய பாவம் எல்லாமே கழுவப்பட்டிருது, அதுக்கப்புறம் நடைமுறை வாழ்க்கையில நிறைய பாவத்தை செய்திருக்கேன், அந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில தான் இருக்குதுன்னு அவர் சொல்லியிருந்தார். So he told, when I get baptism, the sins of me were cleansed. But after that, when I was living my life, I committed a lot of sins and I am having those sins now. So suppose we யோசி பார்க்கலாம், இப்போ இந்த மனிதனுடைய பாவத்தை கழுவணும்னா நிச்சயமா மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தா அவருடைய கரத்தை வந்து இப்போ இயேசு கிறிஸ்துடைய தலையில கையை வச்சு மறுபடியும் பாவத்தை பரிமாற்றம் செய்து அதுக்கப்புறம் தான் பாவத்தை கழுவ முடியும். So if at all the sins to be washed away, then Jesus has to come again and he has to keep his hands on the head of Jesus and Jesus has to die again for his sin. மறுபடியும் மறுபடியும் எத்தனை பாவத்தை வந்து நம்ம செய்றோம், அப்ப இயேசு கிறிஸ்து திருப்பி திருப்பி இந்த உலகத்துல வர முடியுங்களா? For Jesus Christ to come again and again, ரொம்ப கஷ்டம். Very difficult.
இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்துல வந்து பாவிகளை நீதிமான்கள் ஆக்குறதுக்காக அவர்களை ரட்சிக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். First of all, Jesus came to this world for redeeming the sin, redeeming the sinners and also giving salvation to the sinners. ஆனா இரண்டாவது முறை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது நீதிமான்கள் ஆக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரார். But second time when Jesus came to this, Jesus will come to this world, he is coming for the righteous. இப்போ இந்த சகோதரருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, So if we see the spiritual life of this brother, இந்த கதவின் மூலமாக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழையாத ஒரு மனிதனா தான் அவங்க இருக்கிறான். He is like a person who didn't enter the tabernacle through the gate. யாராக இருந்தாலும் சரி, கதவா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய வழியாக உள்ள பிரவேசித்தாங்கன்னா, முதன் முதலாக அவங்களுடைய பாவம் அந்த இடத்துல தகன பலிபீடத்தின் மூலமாக கழுவப்படுது. Whomsoever it may be, but if they are entering into the tabernacle through the gate, then meeting the altar of burnt offering, the sin which is in their heart is getting cleansed. சகோதரர்களே, இந்த தகன பலிபீடத்துல வந்து ஆட்டுக்குட்டியை வந்து அவங்க பலி செலுத்தினாங்க இல்லையா, அதை எரித்துட்டாங்க. So when we see they had offered a sin offering for as a goat and they have killed and burnt it. அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். The same way Jesus, he died for our sin on the cross. அப்போ அதற்கு பிறகு அந்த இடத்துல பாவமே கிடையாது. Then there is no sin over there. இப்போ இவர் செய்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாவம் என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தார் என்பதை நம்பாம இருக்கிறது தான் அவர் செய்த மிகப்பெரிய பாவம். Now the biggest sin which he is committing is not believing the fact that Jesus has died for my sin and shed his blood. ஏன் அவரால் நம்ப முடியல பாத்தீங்கன்னா, கதவன் மூலமாக அவர் வரல, தன்னுடைய சுய வேதாகம வாசிக்கிறதன் மூலமா, நிறைய ஜெபிக்கிறதன் மூலமாக, நிறைய சாட்சி சொல்வதன் மூலமாக மாத்திரம்தான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிரப்பப்பட்டிருக்கிறது. Then he didn't enter through the gate, but while just by praying and Bible and many things doing in his life, it's filled, completely filled in his life. So ஆனா இயேசு கிறிஸ்துவை சந்தித்த எல்லா ஜனங்களும் தன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டதா அவங்க தெரிந்து கொள்கிறாங்க. But those who met Jesus Christ can realize that their sins have been completed. சகோதரர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நாம பார்க்கலாம். Let's see another important fact. இயேசு கிறிஸ்து கடைசியாக சிலுவையில சொன்ன வார்த்தை யோவான் 19:30 நாம வாசிப்போம். So when we read John 19:30, இயேசு கிறிஸ்து காடியை வாங்கின பின்பு தலையை சாய்த்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். நம்ம யோவான் 19:30 நம்ம பார்க்கிறோம். So in John 19:30 we can read like this. After receiving that John 19:30, so when Jesus had received the sour wine and he said it is finished and bowing his head he gave up spirit. இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது சொன்னார்னா உலகத்துடைய பாவம் முடிந்தது என்று அவர் சொன்னார். So if Jesus is telling it is finished, then he is telling the whole world's sin is finished. மீதியாக கழுவப்படக்கூடிய பாவம் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் முடித்தார் என்று அர்த்தம். So it means that there is nothing sin which God remains, but he has cleansed everything. So இது தான் இந்த யோவான் 19:30 நாம பார்த்தோம். So this is the fact that we saw in John 19:30. மோசேவுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, மோசேவுக்கு ஆண்டவர் சீனாய் மலையில இருக்கும்போது இதை எப்படி கட்டணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். So in the beginning God he taught Moses to how to build this tabernacle in the mount of Sinai. ஆனா ரெண்டு விதமான ஆசிரியப்பு கூடாரம் இருக்குது. ஒன்னு வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய, மற்றொன்று வந்து பரலோகத்துல இருக்கக்கூடிய ஆசிரியப்பு கூடாரம். There are two kinds of tabernacle. One is in the earth and another is in the heaven. பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசிரியப்பு கூடாரத்துல தான் இந்த மாதிரி பாவ நிவாரண பலிகளை அவங்க செலுத்தி வாழ்ந்து வந்தாங்க. So the high priest and the priest they sacrificed in the tabernacle which is in the earth and they lived. சோ அதனால தான் அவங்களால பரிபூர்ணமா அவங்களுடைய பாவத்தை கழுவ முடியல. That's why they could not wash their sin completely. ஆனா உண்மையான ஆசரிப்பு கூடாரம் எங்க இருக்கு நம்ம பார்த்தோம்னா, பரலோகத்துல இருக்கு. But the real tabernacle is in the heaven. சோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு படம் காண்பித்திருந்தேன் இல்லையா, இப்போ இதுதான் உலகத்தோட பாவம் நம்ம பாக்குறோம் இல்லையா.
before this I had shown you a picture and I told this is the sin of the world. So namma paakumbode nama kaalathin adipadiyila irukkiradanal dhaan namakku vandu ipo kadandha kaalam nammude nigal kaalam nammude edhir kaalam ellame nama paakrom. So when we see, we can see, because we are in the world, we are seeing it as past and present and future. ana aandavar aadiyum andavuma irukkar, aandavar alpaum omegaum aga irukkar. But God is the beginning and the end, and he is the alpha and the omega. So kathar nithiyamana or ulagathil irukkar, paralogathil vandha indha kaalathin adipadiyil illa, indha kadandha kaalam nigal kaalam edhir kaalam idellame kadaiyathu. So God is living in an eternal world and there is no past, present and future in that world. So aandavar paakumbodhu nammude kadandha kaalam nammude nigal kaalam edhir kaalam ellathume ore nerathila aandavarala paaka mudiyum. But when God he sees, he can see our past, present and future at the same time. So adanal dhaan nama ipo Hebreer 9 12th vasathula nama paarkalam vellaattukada ilangaalayude uthithnal alle thambi sundarathnal ore tharam maga parisutha sallathile avar pravesithaar appdi neenga paakkrom. That's why in Hebrews chapter 9 verse 12 it's written, not with the blood of goats and calves but with his own blood he entered the most holy place once for all, having obtained eternal redemption. Yesu Kristu 11th vasanathile avar enna solrarna, kaiyinal seiyappadathaga indha srishti sambandhamana koodarthin valiyaga alla peridum uttamumana koodarthin valiyaga avar pravesithaar. But Christ came as high priest of the good things to come with the greater and more perfect tabernacle not made with hands, that is not of this creation. Kainal seiyappattathu indha ulagathil irukkakoodiya indha aasarai koodaram. So the thing which was made by hand is the tabernacle of the world. Ana adavida migavum peridana indha srishti sambandhamana koodarathin valiyaga alla uttamumana koodaram edun paathana adhu dhaan paralogathil irukkakoodiya aasarai koodaram. But the greater and more perfect tabernacle is not something, it's the thing which is in heaven. Aaron pradhana aasariyar Israel janudaiya oru varsha paavathirkaga avar enna panuvarna indha ilangaalayude rathathai eduthukondu poyittu saachin pettiyin meedhaga avar telippar maga parisutha sthalathile. Aaron as a high priest he goes to the ark of testimony and he sprinkled blood on that one in the most holy place. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னு பாத்தீங்கன்னா அவரே இந்த பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகியல இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசாரிய கூடாதுல அவர் நுழைந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை அங்க சிந்துகிறார். But what Jesus had done is not entering the tabernacle which is in the earth made of hands, but he is going to the tabernacle which is in the heaven, the perfect tabernacle, and giving his sacrifice. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப பரலோகத்துல வந்து காலம் நேரம் இது எதுவுமே கிடையாது. So loving folks, there is no any time or there is no any influence of time in the heaven. ஒரு முறை அங்க ஏதாவது ஒரு வேலை செய்யப்பட்டதுன்னா அது நிரந்தரமாக செய்யப்பட்ட ஒரு வேலை. So if a job is done over there, then it's eternally done. அதே போல இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவருடைய ரத்தத்தை வந்து இந்த சாட்சியின் பெட்டி மீது அவர் தெளித்தார்னா நிரந்தரமாக அது செய்யப்பட்ட ஒரு விஷயம். So if Jesus, he as a single man, he once when he go and sprinkle his blood, then that is eternally done. ஒரு ஆட்டுக்குட்டியின் மீது பாவம் பரிமாற்றப்பட்ட பிறகு இந்த மனிதன் எப்படி தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறானோ, after when the sin was transferred on the goat, how this man is becoming holy. உலகத்தோட பாவம் இயேசு கிறிஸ்து கிட்ட போனதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தோட பாவம் கழுவப்பட்டிருக்குது. So after the world's sin went upon Jesus, the world's sin was cleansed away. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த எபிரேயர் 10 அதிகாரம் 10 வசனத்துல என்ன சொல்றாரு, அவருடைய சரீரம் பலியிடப்பட்டதனாலே நாம் ஒரே தரம் நித்தியமாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். That's why in chapter 10 verse 10 it's written, by that will we have been sanctified through the offering of body of Jesus Christ once for all. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்பதற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் இயேசு கிறிஸ்துவின் இந்த சரீரம் நித்தியமாக பரலோகத்தில் பலி செலுத்தப்பட்டதனால அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் நிரந்தரமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். The more important thing for us to tell that we are righteous is because Jesus Christ's blood was shed once for all, and that's the thing which we call as righteous. சகோதரர்களே, இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எபிரேயர் 10th அதிகாரம் 11th வசனத்தை நாம் வாசிக்கலாம். So there is another interesting thing in Hebrews chapter 10 verse 11.
அன்றியும் எந்த ஆசாரியும் நாடோறும் ஆராதனை செய்கிற நாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிற நாயும் நிற்பான். And every priest stands ministering daily and offering repeatedly the same sacrifices which can never take away the sins. சோ பழைய ஏற்பாடு காலத்துல நிறைய ஜனங்களுடைய பாவத்தை கழுவுறதுக்காக நிறைய ஆட்டுக்குட்டியை வந்து ஜனங்க இழுத்து கொண்டே வர இருக்க வந்துட்டே இருக்கிறதுனால இந்த ஆசாரியனால உட்கார்றதுக்கே நேரம் இல்லை. So in the Old Testament when we see the people they are bringing so many goats and this high priest don't have any time to sit over there. ஆகவேத 11வது வசனம் தெளிவா சொல்லுது இந்த ஆசாரியன் अनेक தரம் செலுத்தி வருகிறாயும் நிற்பான். So it's mentioned very clearly that every priest stands ministering. ஆனா 12வது வசனத்துல நாம் பார்க்கலாம் இவரோ பாவங்களுக்காக ஒரே வழியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து. But in verse 12 it's written that this man after he had sat down at the right hand of God. So சவுல் சவுலே இப்போ நாம வேலை செய்த பிறகு தான் வீட்டுக்கு வந்து நாம உட்காரறோம். So after we finish our works we can go and sit in the house. So நாம உட்கார்ந்தனா அப்ப அந்த நாளுடைய வேலை முடிந்ததுன்னு அர்த்தம். So if you are going and sitting that means the whole day's work is finished. அதே போல இயேசு கிறிஸ்து ஏன் போயிட்டு பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார்றாருனா அவர் வந்த அந்த சித்தம் உலகத்துடைய பாவத்தை கழுவக்கூடிய அந்த வேலையை அவர் முடித்ததுனால மாத்திரம்தான் பரலோக பிதாவுடைய வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்து போயிட்டு உட்கார்ந்தார். In the same way why Jesus is sitting over there it's because the purpose of why Jesus came to this world is finished that's why he is going and sitting over there. கடைசியாக எபிரேயர் 10வது அதிகாரத்தை நம்ம 14வது வசனம் 17வது வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். Let's finish by reading Hebrews chapter 10 verse 14 and verse 17. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். For by one offering he has perfected forever those who are being sanctified. அவருடைய பாவங்களே அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். Then he has their sins and their lawless deeds I will remember no more. இந்த ரெண்டு வசனங்கள் தான் நம்முடைய பாவம் நமக்கிட்ட இல்லை என்பதை சொல்லக்கூடிய மிக முக்கியமான சாட்சிகள். These two verses are the testimonies which reveals witnesses us that there is no sin inside of us. இயேசு கிறிஸ்து எப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரே தரம் அவருடைய இரத்தத்தை சிந்தினாரோ அப்ப உலகத்துடைய பாவம் ஒரே தரம் நித்தியமாக கழுவப்பட்டது. So when Jesus he shed his blood on the most holy place that time once for all our sin have been cleansed. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசாரிய கூடாரத்துல நுழைந்திருந்தானா மறுபடியும் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைய வேண்டியதா இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசாரிய கூடாரத்துல நுழையல பரலோகத்துல இருக்கக்கூடிய ஆசாரிய கூடாரத்துல அவர் நுழைந்தார். But Jesus didn't enter in the tabernacle which is in the earth because if he had entered in the tabernacle of earth he has to die again. That's why he went to heaven and he entered the heavenly tabernacle. ஆகவேதா எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணின மீட்பு நித்தியமான மீட்பு. That's why Hebrews chapter 9 verse 12 it's mentioned that Jesus he had made eternal redemption. செப்டம்பர் 7 2013 என்னுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தை என்னால கேட்க முடிந்தது சகோதர சகோதரிகளே. செப்டம்பர் 7 and 2013 is the first day which I listen this gospel for the first time. எபிரேயர் 10 17வது வசனத்துல especially in Hebrews chapter 10 verse 17 அவர்கள் என்ற அந்த இடத்துல நம்முடைய பேரை நம்ம அதுல போட்டு வாசித்தோம்னா இப்ப என்னுடைய பேரை நான் போட்டேன்னா ரபியனுடைய பாவங்களையும் ரபியனுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். So in the place of there, when I put my name, then it's written that Ravi's sin and Ravi's lawless deeds I will remember no more. கர்த்தர் நான் நீதிமானா இருக்கிறதுனால என்னுடைய பாவத்தை அவர் நினைக்கிறதில்லன்னு சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்துடைய பலி செலுத்தப்பட்டதுனால ரத்தத்தை பார்த்து ஆண்டவர் நான் என்னுடைய பாவத்தை நினைக்கிறதில்லன்னு சொல்லுகிறார். So it's not because I am righteous that God is telling that he is not remembering my sin because Jesus he cleansed away all my sin that's why God is telling he will never remember my sin. இப்ப இதுக்கு முன்னாடி முழு உலகத்திற்கிட்ட பாவம் இருந்தது. Before that the whole world has sinned. ஆனா பலிபீடத்துடைய கொம்புகள்ல ரத்தம் பூசப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தரால பாவத்தை பார்க்க முடியாது. So after the horns were covered by the blood God cannot see the உதாரணத்துக்கு இது உலகம் வைத்துக் கொள்ளுங்களே இப்ப இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டதனால முழு உலகத்தின் மேலும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கு. So at the meantime the blood of Jesus was shed upon this whole world.
சோ இப்ப கத்தர் பார்க்கும் பொழுது நேரடியாக உலகத்தையும் உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் இவங்க எந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ்றாங்க, இவங்க எந்த அளவுக்கு இப்ப நீதிமானா வாழ்றாங்க, இல்ல எந்த அளவுக்கு இவங்க பாவம் செய்திருக்காங்க, அத ஆண்டவர் பாக்குறது கிடையாது. சோ when God sees, he is not seeing how much they have lived good in this world, how much they are lived evil in this world, how much they have committed the sin in this world. இயேசுவின் இரத்தம் உலகத்துல பூசப்பட்டிருக்கிறது மாத்திரம்தான் ஆண்டவர் பார்க்கிறார். God, he is seeing the blood of Jesus Christ being covered this world. So அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அவர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை நான் இனி நினைப்பதில்லை. That's why God is telling, I will remember their sin and lawless deeds no more. Hallelujah. Hallelujah. So உலகத்துல இருக்க எந்த ஜனங்ககிட்டயுமே பாவம் கிடையாது. So in this world, the, no one in people, no people, there is no one who is going to go to hell because of sin. இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்காம இருக்கக்கூடிய மனிதர்கள் மாத்திரம்தான் நரகத்திற்கு போகிறாங்க. Those who don't believe in this gospel are the people who go to hell. சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேல உலகத்தின் பாவம் சுமத்தப்பட்டது. Brothers and sisters, upon Jesus the whole world's sin have been was given. சின்ன பாவமோ இல்ல பெரிய பாவமோ, நமக்கு ஞாபகம் வர பாவமோ இல்ல நமக்கு ஞாபகம் வராத பாவமோ, not the small sin, it might be small sin, a big sin, the sin which I remember, the sin which I don't remember, கடந்த கால பாவமோ நிகழ்கால பாவமோ அது மாத்திரம் இல்லாம எதிர்கால பாவமோ எல்லா பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்பட்டிருக்கு. The past sin, the present sin, or even the future sin, it was all being transferred to Jesus Christ. அதனால தான் தேவன் நம்மை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறார். That's why God, he is seeing us and call us righteous. சகோதரர்களே, இந்த தகன பலிபீடத்தை நாம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அது குறிக்குது. So brothers and sisters, when we see this burnt altar, it represents the cross of Jesus. So கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம ஆசரிப்பு கூடத்துக்கு உள்ள நாம போயிட்டு இருக்கோம். So now little by little we are entering the tabernacle. இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. So for explaining these things today it took a very long time. அடுத்த வகுப்புகள்ல நம்ம அந்த விளக்கு தண்டு பத்தியும் தூபவர்க்கத்தின் பெட்டி அதுக்கு அப்புறம் இந்த சாட்சியின் பெட்டி அப்பத்தின் மேஜை குறித்து நம்ம விளக்கமா பார்க்கலாம். So in the upcoming classes we can see about the altar of incense, about the lampstand, about the bronze laver, the table of showbread. ஒவ்வொரு அலங்கார பொருள் மூலமாகவும் நம்ம இயேசு கிறிஸ்துவ குறித்து ஆழமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். So through each and everything we can know about Jesus very deeply. ரொம்ப ரொம்ப ஒரு நன்றிக்குரிய விஷயம் இல்லீங்களா? It's a very very thankful thing. ஏனா இந்த ஆசரிப்பு கூடாரம் இல்லன்னா நாம எப்படி இயேசு கிறிஸ்துவ பத்தி ஆழமா நாம தெரிஞ்சுக்க முடியும்? Because without the tabernacle how we can know about Jesus this much precisely? இந்த ஆசரிப்பு கூடாரம் கொடுத்த இந்த கர்த்தருக்காக நன்றி. So thankful to God for giving this tabernacle. அது மாத்திரம் இல்லாம நம்முடைய பாவத்தை கடவுள இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய நன்றி. And also for Jesus to cleansing away our sin is so thankful. சகோதரர்களே, இன்றைக்கு நாம இந்த அளவுக்கு நாம பேசுவோம், அடுத்த வகுப்புகள நாம தொடர்ந்து பேசலாம். So today we can speak until this and in the next class we can speak some more. நாம் ஜெபித்து முடிக்கலாம். Let's pray and finish. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. God heavenly Father who loves us, we are so thankful. உண்மையாகவே நீர் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி கொடுக்கலனா எங்களால இயேசு கிறிஸ்துவ பற்றி ஆழமா தெரிஞ்சிருக்கவே முடியாது ஆண்டவரே. Lord, if you had not given Jesus, then we could have not known Jesus precisely. இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்து ஒவ்வொரு படியாக இயேசு கிறிஸ்துவ பத்தி நாங்க தெரியும்படியாக நீர் உதவி செய்ததுக்கு நன்றி ஆண்டவரே. You had given the tabernacle and each and every part of Jesus we can know, we are so thankful for that fact. விசேஷமாக இன்றைக்கு இந்த தகன பலிபீடத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுக்கு பலியானார், இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுக்கு சிலுவை ஆனார் என்பது குறித்து நாங்க பேசணும். Especially through the burnt offering we can see how Jesus was became this sin offering for us. எங்களுடைய பாவத்தை கழுவி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. We are so thankful for cleansing away our sin, Lord. ஆண்டவரே, பார்க்க கூடாத விஷயங்களை பார்த்து எங்களுடைய கண்கள் தண்டிக்கப்படணும். Lord, our eyes which saw the unwanted things has to be punished. தேவையில்லாத வார்த்தைகளை பேசின எங்களுடைய வாய் தண்டனை அனுபவிக்கணும் ஆண்டவரே. Our mouth which spoke the unwanted things has to be punished.
செய்யக்கூடாத காரியங்களை செய்த எங்களுடைய கைகளும் நடக்கக்கூடாத இடங்களுக்கு நடந்த எங்களுடைய கால்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். Even the hands which did the unwanted things and also the legs which followed the unwanted things has to be punished. ஆனா எங்களுக்கு பதிலாக கர்த்தர் எங்களை நேசித்ததுனால இயேசு கிறிஸ்துவை நீர் சிலுவையில் அறைந்தீர். But instead of us, because God, you loved us, you sacrificed Jesus on the cross. ஆனவரே நாங்கள் இதுக்கு தகுதி இல்லான இயேசு உம்முடைய அன்பை இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை வெளிப்படுத்ததற்காக நன்றி. Lord, we are not the worthy people, but through Jesus you had shown your love. ஆனவரே இந்த அன்பை நாங்க மட்டும் இல்ல, இப்போ இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்குமே நாங்க இந்த நற்செய்தியை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். Lord, not only us receiving this love, but also for the people who have been affected by the virus and also for the people who are in want of this love. Please help us to share this love. In the Zoom online class, Lord, you please bless each and everyone who had listened the word of God through this Zoom. தன்னுடைய இதயத்துல பாவம் இல்லை என்பதை எல்லா ஜனங்களுமே உணர நீர் உதவி செய்யும். You please help us all the people to realize that they don't have sin in their heart. அடுத்த வகுப்புல நாங்க மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக பரிசுத்த ஆவியினர் மூலமாக. Lord, please help us until the next time comes through your Holy Spirit. நேயத்திற்காக நன்றி. மீட்பர் பரிசுத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. I am praying in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen.